ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். பல நாள் நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல, என்ன தான் வேலை பார்த்தாலும் என்ன தான் உதவி பண்ணாலும் பார்த்து பார்த்து பண்ணாலும் ஒருத்தர் சொல்லாமலே உதவி பண்ணாலும் இது நாள் வரைக்கும் யாரும் போதுமான அளவு பாராட்டியதே இல்லைல்ல. அது என்ன போதுமான அளவு பாராட்டுறது? அதாவது நம் மனது வந்து திருப்தி அடைகிற அளவுக்கு யாரும் பாராட்டியதே இல்லை. பாராட்டுன்றது வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீடெல்லாம் சுத்தமாக தொடச்சி பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் போட்டது போட்டபடி பார்த்துட்டு திரும்பி வரும்பொழுது யாராவது ஒருத்தர், அட வீடு ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு இந்த உற்சாகம் நம்மளை ஓட்டிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருப்பீங்க நம்ம வீட்டில், அதை யாராவது பாராட்டினா அந்த உற்சாகம் நம்மளை தலைக்கு மேலே போயிடும். சமையலில் ஏதாவது ஒரு புதிய முயற்சி மாற்றம் செய்து அதில் நல்ல ஒரு டிஷ்ஷை பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதை யாராவது பாராட்டி அடடா இன்னைக்கு சமையல் ரொம்ப அற்புதமாக இருக்கே இதே மாதிரி வந்து டெய்லியும் செய்யுங்க அப்படின்னு யாராவது பாராட்டுனா அந்த சக்தி இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்மளை உற்சாகப்படுத்தும். ஆனால் யாரும் அப்படி பார்த்து பார்த்து பாராட்டின மாதிரி தெரியல இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சொல்லப்போனால் பாராட்டுடைய பயன் என்னன்னு பல பேருக்கு தெரியறதில்ல. ஒரு நாள் என்னுடைய தோழி ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட வந்து பேசினாங்க. நான் எவ்வளோதான் பார்த்து பார்த்து பண்ணுறேன், வேலை செய்யாமல் இருக்கிறதும் கிடையாது, இருந்தாலும் யாரும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. இன்னொரு நண்பர் ஒருவர் அவர் சொன்னார், வீட்டில் பெண்களுக்கெல்லாம் என்ன வேலை மேடம் இருக்குது, நாங்கள்லாம் ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னா அவங்க வீட்டில் சும்மா தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னார். நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டேன், அவங்க எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அவருடைய மனைவியை நான் சந்தித்த போது நான் அப்போ சொன்னேன், ஒரே ஒரு நாள் நீங்கள் வீட்டில் சும்மா இருங்க, அப்போ தான் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்றது உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நாள் கழித்து பெண்களுக்கு வீட்டில் என்ன மேடம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல அதே நண்பர் வந்து ஒரே புலம்பல், என்ன அப்படின்னு கேட்டோம்னா, மேடம் நான் வந்து ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு வரேன், வீடை பார்த்தா வீடு ஒரே அலங்கோலமாக இருக்குது, பசங்கள்லாம் வந்து மண்ணில் பிறண்டு ஒரே அழுக்காக இருக்காங்க, வீட்டில் பார்த்தா நாய் வந்து காணாமல் போச்சு, வீட்டு வாசல் கதவு வந்து ஓப்பன் ஆகியே இருக்குது, மார்னிங் வந்து நான் ஏதோ அவசரத்தில் காரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன், ஈவினிங் வந்து பைக்கை நிறுத்திட்டு பார்க்குறேன் கார் வந்து ஓப்பன்லேயே இருக்குது, டோர் மேட் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது, வீடெல்லாம் ஒரே புக்ஸாக செதறி கிடக்கு, கிச்சனில் போய் பார்த்தோம்னா எந்த ஒரு கிளீனிங்கும் கிடையாது, பிளேட்ஸ் எல்லாம் அப்படியே மார்னிங் நான் எப்படி போட்டனோ அதே மாதிரி அப்படியே இருக்குது. அதுக்கப்புறமா பின்னாடி கார்டனில் போய் பார்க்குறேன், அங்கேயாச்சும் அவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் பார்த்தீங்கன்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றாமல் செடியெல்லாம் ஒரே வாடி போய் இருக்குது. சரி, பசங்கக்கிட்ட போய் அம்மா எங்கேயா உடம்பு சரியில்லையா, அம்மா எங்கேயா வெளியில் போயிருக்காங்களா, அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அம்மா வீட்டில் தான்ப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, மாடியில் போய் நான் போய் பார்த்தேன் பெட்ரூமில், பார்த்தா அவங்க மார்னிங் போட்டிருந்த அதே நைட்டியோட புக்ஸை படிச்சுட்டு இருக்கிறாங்க மேடம். எனக்கு அவளை மாடியில் புக்ஸோட பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு மேடம். என்ன ஒரு வேளையும் பார்க்காம மார்னிங் வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குது, போட்டது போட்டபடியாக இருக்குது, நீ இங்கே வந்து புக்ஸை வச்சு படிச்சுட்ருக்குறியே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஒரு நாள் உங்களுக்கு வந்து தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கேன் அப்படின்னு ஒரு பதில் சொன்னான். என்ன அப்படி எனக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, தினமும் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் கேட்குற ஒரே கேள்வி, காலையிலேருந்து என்ன தான் பண்ணிட்டு இருந்தியோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நானும் எவ்வளவோ உங்களுக்கு வந்து நான் மார்னிங்லேருந்து என்ன செய்கிறேன்றதை எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கிடையாது, அதனால தான் இத்தனை நாள் நான் தினமும் என்ன பண்ணேனோ அதை இன்னைக்கு ஒரு நாள் நான் பண்ணாமல் இருந்தேன், அவ்வளோதாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. உடனே அவங்க சொல்கிறாங்க, எனக்கும் வந்து மார்னிங்லேருந்து எதுவும் செய்யாமல் புக்ஸை கையில் வச்சுக்கிட்டு படிக்கவும் தெரியும் உட்காந்துட்ருக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ தான் அந்த நண்பர் மறுநாள் வந்து சொன்னார், வீட்டில் இவ்வளோ வேலைகள் இருக்குமா, எனக்கு இது தெரியாமல் போச்சே, தெரியாமல் நான் இத்தனை நாள் இந்த கேள்விகளை கேட்டதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்கும், குழந்தைங்களை பார்த்துக்கிறது, அப்புறமா சமைக்கிறது, அப்புறம் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, அப்புறம் வீட்டு வேலைகளை பார்க்கறது, மார்னிங் வந்து எல்லாரும் ஆஃபீஸ் போகிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அப்படியே போட்டுட்டு போகிறத எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறது, அப்புறம் கை குழந்தைங்க இருக்கிற வீட்டில்
பார்த்தீங்கன்னா அம்மாங்க வந்து எல்லாமே எடுத்து வச்சு துணிங்களெல்லாம் மடித்து வச்சாலும் குழந்தைங்க அடம் பிடிச்சி இடுப்பில் தூக்க வச்சு அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு திருப்பி அந்த குழந்தைங்க கழிச்சு போடுற எல்லா திங்ஸையும் வந்து திருப்பி ஏற கட்டி வைக்கிறது, இதெல்லாம் வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் அடுத்தடுத்து வந்து பெண்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் அவங்க யாரும் சும்மா இல்லைங்க. எந்த ஒரு வேலையும் உயர்வும் கிடையாது தாழ்வும் கிடையாது. ஆனால் வீட்டில் செய்கிற பெண்கள் செய்கிற எல்லா வேலைக்கும் நீங்கள் எவ்வளோ கோடி கணக்கில் கொட்டி கொடுத்தாலும் அதுக்கு நிகர் ஆகாதுங்க. எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்க, வீட்டில் பெண்கள் இல்லைன்னா மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் பசியோடு வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை அவங்க பசியை தீர்க்குற மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சு வச்சு அவங்க எவ்வளோ அழகாக வந்து பார்க்குறாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் மதியானம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாகட்டும் இல்லை கணவராகட்டும் யாராவது வந்து அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து கேட்குறாங்களா? கிடையாது. ஏன்னா அந்த அப்போ வந்து அவங்க அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. தன்னுடைய பசி தன்னுடைய இதுவாக மட்டும் யோசிச்சு அந்த டைம்ல வந்து முடிச்சுக்கிறாங்க. எல்லாரும் நினைக்கலாம் ஃபுட்டு தானே இதெல்லாம் வந்து வெளியில் கூட நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். வெளியில் நீங்கள் போய் ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணீங்க, ஃபுட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் உணவு மட்டும்தாங்க கிடைக்கும், சரிங்களா? ஆனால் வீட்டில் அதே உணவை வந்து அம்மா சமைச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கரண்டி அளவு பாசம், ஒரு கரண்டி அளவு அக்கறை, ஒரு கரண்டி அளவு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நம்ம பிளேட்டில் உணவோடு சேர்த்து இதெல்லாம் சேர்த்து கொடுக்குறவங்க தாங்க அம்மா. இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் பெண்கள் இருக்கும்பொழுது அந்த வீட்டில் இருக்கிற கணவராகட்டும் குழந்தைகளாகட்டும் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு சிறு புன்னகையோடு நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, அதுக்கப்புறமா ஒரு பாராட்டு, அவங்க ஏதாவது புதுசாக செஞ்சுருந்தாங்கன்னா அதை ஒரு பாராட்டி அவங்கள ஒரு பூஸ்ட் ஏற்றுங்க. இதுவே அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு ஒரு எனர்ஜியாகவே இருக்கும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்?